Peppers Entertainment Television. Turn on the heat. Kadhodu Thaan Naan Pesuven. Hi viewers, welcome to Kadhodu Thaan Naan Pesuven. நீங்கள் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வெனஸ்டே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நாள். உளவியல் ரீதியாக கூட சொல்லியிருக்காங்க, வீக் டேஸ்லேயே நடுவில் வருது. அதாவது மண்டே டியூஸ்டேவோட வேலை பலு அப்படியே அழுத்தம் அதிகம் ஆகி ஆகி வெனஸ்டே அன்னைக்கு ஒரு மாதிரி இந்த இன்னும் 2 டேஸ் டெட்லைன்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து எனக்கு நீங்கள் நேரம் கொடுக்கல, என் கூட பேசலை, அப்படி இப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் டெய்லி டெய்லி கேட்டு இந்த நடுவில் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸை வந்து அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பல நேரங்களில் நமக்கு தான் இந்த பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனை, நம்ம வீட்டில் தான் மனிதர்கள்லாம் இப்படி இருக்காங்க, நமக்கு வந்து வாய்ச்ச பாஸ் தான் இப்படி, நமக்கு கிடச்ச வேலை தான் இப்படி அப்படின்னு எல்லாம் நம்ம ரொம்ப நொந்துப்போம். நான் கூட பல நேரத்தில் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் தான் ரொம்ப 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 ஈஸியாக நம்மளை வந்து தேர்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஐசோலேட் பண்ணிக்காம நம்மளை விட இன்னும் மோசமாக பல பேர் இருக்காங்க, பல பேரோட நிலைமை வந்து இன்னும் பாதுகாப்பு இன்மை இல்லாமல் இன்னும் ஒரு ஃபியர் அந்த மாதிரியெல்லாம் நிலைமையில் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து எல்லாரோட பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்க தான் இருக்குது. ஸோ அப்படி எப்படி எல்லாரும் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ நம்மளோட பிரச்சனைகளுக்கு நாமளே எப்படி தான் தீர்வு, பெஸ்ட்டு இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நிறைய கேட்கணும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? திருச்சியிலேருந்து பாலமுருகன் பேசுகிறேன். சொல்லுங்கள் பாலமுருகன், எப்படி இருக்கீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்கள். நான் எல்ஐசில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வெரி குட். இன்சூரன்ஸா? ஆமா மேடம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஜாப்ல நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க நீங்க. ஆமா மேடம். ஆமா மேடம், சொல்லுங்க. ஒரு ப்ராப்ளம், மேரேஜ்ல ப்ராப்ளம் மேடம், அது சம்பந்தமா உங்களுக்கு கேட்கலாம் தான். சொல்லுங்க சொல்லுங்க, டெஃபினட்டா கேளுங்க. அதாவது என் வைஃப், எனக்கு திருமணம் 5 வருஷம் ஆகுது. சரி. வைஃப் டீச்சரா இருக்காப்ல. சரி. ஆனா வந்த நாள்ல இருந்து ஒரு சண்டை மேடம். குழந்தைகள் இருக்கா? குழந்தை, ஒரு குழந்தை மேடம். எதை பத்தி சண்டை வரும்? பொதுவா வந்து வந்த நாள்ல இருந்து ஒரே சண்டையா இருந்தது. ஒரு வாரத்துல இருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சரி, உடனே என்ன அதுன்னு சொல்லிட்டு என் மாமியார் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் கஷ்டம் இல்லாம சண்டை நடக்கிறாங்க, ஏதோ பேசுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணுமே அவன் வாய் திறக்கல, அதெல்லாம் நல்ல பிள்ளை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சரி, நம்ம வீட்டுல இருந்து எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரி பண்ணிடலாம்னு பார்த்தேன். சரி. ஆனா அது முடியல, ஏதோ அர்த்தம் இல்லாத சண்டையாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப குழந்தைக்கு என்ன வயசு ஆச்சு? குழந்தைக்கு 2 வயசு 5 மாசம் ஆகுது மேடம். ஸோ அப்போ கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 2-3 வருஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் புரிதல்லாம் வரலையா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கோம்ல? ஆ, கிடைச்சிது மேடம். ஹலோ. ஆ, இப்போ சண்டை வந்து தம்பதியர்களுக்குள்ள அடிக்கடி வரதான் வரும், பட் உங்களுக்கு மன உளைச்சல் தர அளவுக்கு சீரியஸா எதுவும் நடக்குதா? ஆமா மேடம். அதாவது எப்படின்னா, சண்டை அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு காரணம் இருக்கும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, இப்ப நான் வரேன், டியூட்டி முடிஞ்சு வரேன் நானு, அவங்களும் வராங்க, வந்து சாதமா டீ குடிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். சரி. அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாக்கா, அம்மாவை பத்தி சொல்றது, அப்பாவை பத்தி சொல்றது, ஏதோ வேற ஏதோ நான் என்னைக்கோ பேசி பேசினது, இத பத்தி எல்லாம் வந்து உடனே அது பண்ணி ஒரு லெவலா கொண்டு போயிடுவாப்ல, ஒரு சண்டைக்கு வந்து நமக்கு அப்படியே நான் பொறுமையா சொல்லி பார்ப்பேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஆனா இல்ல இல்ல, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானா பேச ஆரம்பிச்சிருவாப்ல, பேச ஆரம்பிச்சிருவாப்ல. சரி, நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாம ரொம்ப எல்லாத்தையுமே ஒரு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறலாம் இல்லாமல், பொதுவாக பல ஆண்கள் கையாளக்கூடிய ஒரு இது என்னென்னா, மென்டலி அங்கே ஃபிசிக்கலி இருப்பாங்க, மென்டலி வேற எங்கேயாவது பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆமாம் 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 ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன உனக்கு என்ன வேணும், அந்த மாதிரி அவங்கள சும்மா அந்த வென்டிலேஷன் மட்டும் பண்ணட்டும். அவங்க பல இதுக்கு வந்து
நம்ம எதுவுமே பதில் கொடுக்காம இருந்தாலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போயிடும். இல்ல மேடம், சின்ன விஷயமா எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஏதோ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் உங்களை டக்குன்னு கான்டாக்ட் பண்ணிட்டேன். சரி, அப்படி உங்களுக்கு நிஜமாவே பிரச்சனை இருக்கு, அது வந்து ஒரு ஆலோசனை வரணும்னாக்க நீங்க ஒரு ஆலோசனை எடுத்துட்டு பாருங்களேன். கண்டிப்பா அதுக்கு வரமாட்டாப்ல, அவளுடைய சிம்டம்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் மேடம். வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கு? அதாவது இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு, தொட்டத்துக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பா பாட்ட சொன்னாக்க உடனே அவங்க வந்து இவளுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, நான் வரலாமான்னு பயந்த மாதிரியே கேக்குறாங்க. சரி, மற்றபடி உங்க ஒய்ஃப் வந்து காலையில எழுந்துக்கிறது, வேலை செய்யறது, குழந்தைய பாத்துக்கிறது, குழந்தைய அடிக்கிறாங்களா? குழந்தைய கோவம் வந்தா குழந்தைய அடிச்சிருவாங்க மேடம், அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா போனிச்சு. அவங்க ஏதாவது சூசைட் பண்ணிப்ப அந்த மாதிரி எல்லாம் த்ரெட்டன் பண்ணுவாங்களா? இருக்கு மேடம், 4 டைம்ஸ் அந்த பண்ணிருக்காங்க மேடம். ஓ ஓகே, சோ அது என்னன்னு நான் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டேன் மேடம். இதுதான் நம்மளை ஏமாத்தி பண்ணிட்டாங்க அவளை விடுறது. இல்ல, இது வந்து நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதாவது சில சமயத்தில் பெற்றோர்களுக்கு தெரியாது அந்த குணம், அந்த பண்பியல் தொகுப்பில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக் கிட்ட வீட்டில் இருந்திருப்பாங்க, பல பெண்கள் இதை மாதிரி இருக்காங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க. அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்த ஒரு அக்கா ஒரு அண்ணன் மேடம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் சரியாயிடும், ஏன்னா மனநோய் இருந்தாக்கா அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். இந்த பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ன்ற போது அது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் நல்லா இருப்பாங்க, சம்டைம்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்க. அதே 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 மேடம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒன்றும் ரொம்ப ஒரு நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இல்லை, அதாவது ஒரு ஆலோசனை எடுத்துட்டீங்கனாலே எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மேடம் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் மேடம், ஏன்னா நான் நேரடியாக பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். அதனால உங்க அட்ரஸ் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் ஒய்ஃப் வரமாட்டேன்ல. நீங்க ஆன்லைன்ல கூட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆன்லைன்ல கூட ஹேங் அவுட்ல இல்ல ஸ்கைப்ல எடுத்துக்கலாம். இந்த நிலையத்துக்கு கால் பண்ணி நீங்க உங்க நம்பர் நான் நோட் பண்ண சொல்லிக்கிறேன். நானும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். அப்படி இல்லைனா நீங்க என்னோட நம்பரை வாங்கிட்டு நீங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ இன்னும் டீட்டெயில்டா நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு என்னங்கிறத நான் உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன் பாலமுருகன். அவங்களோட பாரத்தை இறக்கி வைக்கிறதுல நிச்சயமா நாங்க வந்து முயற்சி பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். சோ காலையில நிறைய உளவியல் ரீதியான டிப்ஸ் எல்லாம் தரேன். அதுல ரொம்ப ரொம்ப சீரியஸா நிறைய விஷயங்களை பத்தி நான் சொல்றேன், உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம். இந்த நிகழ்ச்சியில வந்து டெஃபினட்டா அந்த தீர்வுகளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறத பத்தியும் பேசலாம், மற்றபடி வந்து உங்களோட கருத்துகள் அதை பத்தியும் பேசலாம். உங்களோட இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ, டோன்ட் வரி, இட் இஸ் நாட் ஆல் த சீரியஸ் பாலமுருகன். லைஃப் வந்து இப்படிதான் இருக்கும், அதனால நீங்க மனசெல்லாம் உடஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு அழகா குழந்தை பிறந்திருக்கு, பொண்ணா ஆனா? ஓகே. ஸோ பல நேரங்களில் இந்த மாதிரி தான், லைக் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஒரு என்னடா அது, நமக்கு வந்து வாய்ச்ச ஒருத்தவங்க ஒரு பிளசண்டாக கம்யூனிகேஷனில் இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனபாரம் நிச்சயமாக இருக்கும். அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அது அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த உறவுகளில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் பொழுது கொஞ்சம் எளிதாக ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் பேசணும். கதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியை தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசிகிட்ருக்கோம் நேயர்களோடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இதில் வரக்கூடிய மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோடு நம்ம பேசும் பொழுது நமக்கு பல விதமான ஆலோசனைகள் நமக்கே கிடைக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய கிடைச்சாதான் நம்ம நிறைய சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு யுத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பல நேரங்களில் வந்து வாண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்போது ஒரு நேயர் சொன்னாங்க சில இது வந்து எனக்கு வித்தியாசமாகப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு எல்லாத்தையும் பகுத்து ஆராய தெரியணும். இப்போ வந்து மனநோயினா என்ன, ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளம்னா என்ன, ஒரு அபரேஷன் பிஹேவியர்னா என்ன, இதெல்லாம்
ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு திருப்பி நம்ம தொடர்வோம். ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க சார், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? திருநெல்வேலியில இருந்து. உங்க பேர் என்ன? ஒபிராய். ஹலோ. ஹலோ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? முத்துராஜ். முத்துராஜ் சொல்லுங்க. சொல்லுங்க முத்துராஜ், எனக்கு நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுங்க. உங்களோட டிவி வால்யூமை நல்லா கம்மி பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. சரி, அந்த காலரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில், எல்லா ரிலேஷன்ஷிப்புங்கையும் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி, கதையில் படிக்கிற மாதிரிலாம் அப்படியே எப்போவுமே ப்ளசண்ட்டாலாம் போயிட்டுருக்காதுங்க. ஸோ எல்லாருமே, நம்ம எல்லாருமே மனிதர்கள். ஸோ பல விதமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும், பல விதமான மனிதர்களை சந்திச்சுட்டே இருப்போம். ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு நேரத்தில் நம்மளை இரிட்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக நம்ம கோபத்தை வேறு மாதிரியாவது காமிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயம் வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது நல்லது கெட்டது எல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும் அதெல்லாம். ஸோ சில நேரங்களில் என்ன ஆகும்னாக்க, இது வந்து சாதாரண விஷயமா இல்லை வந்து இது கவனிக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது தெரியாமையே வந்து பல பேர் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஹலோ, ஒரு காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஆ ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ சொல்லுங்க, உங்க டிவி வால்யூமை நல்லா கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க, நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. ஓகே. ஸோ நான் பேசுறது அவங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பேசும்போது உங்களோட டிவி வால்யூமை நல்லா மியூட் பண்ணிடுங்க, அப்போதான் வந்து கிளியரா கேட்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு முன்னாடி பர்டிகுலரா இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பல விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமையே ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிள்ளைகளை நல்லா அடித்து வளர்க்கணும்னுவாங்க. இப்போ பிள்ளைங்க மேலே கையை வைக்கக்கூடாதுங்கிறாங்க, இப்போ திட்டக்கூட கூடாதுங்கிறாங்க. ஸோ எது தான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் நான் சொல்ல போகிறேன். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சிவகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சிவகுமார். மேடம், ஆக்சுவலா வந்து எனக்கு கல்யாணம் ஆகி இது ஒரு 5 மந்த்ல பிரிஞ்சு போயிட்டாங்க. ஐயோ, ஐ அம் சாரி அபௌட் இட். என்னாச்சு? இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து மேபி ஒரு 1 இயரா ஒரு கேர்ள் பேசிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சா? அவங்க எழுதி கொடுத்துட்டு ஸ்டேஷன் மூலமா எழுதி கொடுத்துட்டே போயிட்டாங்க மேடம். அது ஸ்டேஷன் மூலமா எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு ஜஸ்ட் டெம்பரரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இல்லையா? நீங்க வந்து பிரியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைவர்ஸ் ஃபைல் பண்ணலாம்ல? இல்ல, ஆக்சுவலா அவங்க ஃபர்தரா வந்து கோர்ட்ல வந்து இது கேஸ் போட்டாங்க பிரியணும்ட்டு. சரி. ஃபர்ஸ்ட் வாயிலா மட்டும் போனேன், திருப்பி அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. மேபி இப்போ ஆக்சுவலா 1 இயர் ஒரு கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு 8 மந்த் பேபி இருக்கு, அதாவது 8 வயசு பேபி இருக்கு. 5th படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் என்னானாங்க, அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க வந்து விட்டு போயிட்டாங்களா அங்க பஞ்சாயத்து மூலமா இதுன்ட்டு. சோ அவங்களும் உங்கள மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் தான். தட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஹஸ்பண்ட் பட் நாட் லீகலி டிவோர்ஸ்ட். எஸ் மேம். அதாவது ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இதுவா ஃபர்தரா சொல்லிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் ரெண்டு பேரும் லைவா மீட் பண்ணல. எப்படி எப்படி அவங்க அறிமுகமாச்சு உங்களுக்கு? ஃபோன் மூலமா தான் நடந்தது. ஃபோன் மூலமானா லைக் வாட்ஸ்அப் மூலமாவா? இல்ல இல்ல, ராங் கால்ஸ் அது மூலமா அதுன்னு. சரி, ரொம்ப சினிமாட்டிக்கா தான் இருக்கு. இப்போ அவங்க வர்க் பண்றாங்களா? அவங்க சிதம்பரத்துல இருக்காங்க, இப்போ வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பூர்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க வர்க் பண்றீங்க? நான் இங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே. சோ இப்போ என்ன உங்களோட குவெஸ்டின் என்ன? இல்ல, அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. இது மாதிரி எனக்கு 8 வயசுல பொண்ணு இருக்கு, 5th
எடுத்து படிக்குது அப்படின்ட்டு. நீங்க வாங்க, நான் எல்லாம் எல்லாமே நான் புடிச்சிருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். சரி, என்னோட இது நான் இப்பயே சொல்லிடலாமா இல்ல லைவா நேரடியா போய் சொல்லலாமா? ஓ, உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னங்கறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க சிங்கிள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, சிங்கிள் இருந்துட்டு, அதாவது மதர் மட்டும் இருக்காங்க, ஃபாதர் இல்ல. நான் என்னென்ன வர்க் பண்றேன் எல்லாமே அவங்க. நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிக்கவே இல்லையா உங்ககிட்ட? இன்னும் சொல்லல. அதுதான் மேடம், தவறு இல்லையா? அது பெரிய தவறாச்சு. இல்ல, அதுதான் கேக்குறேன். அவங்க இது வரைக்கும் இப்ப பேசிட்டு வந்து 1.5 இயர்ஸ் இது பேசிட்டு இருந்து அவங்க இப்பதான் சொன்னாங்களே, நான் சொன்னனா திட்டமாட்டேனா, பேச மாட்டியா, எதனா சொல்லு அப்படின்ட்டு. என்ன சொல்லுன்னு கேட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸும் காம்ப்ளிகேட்டட், அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸும் காம்ப்ளிகேட்டட். ஸோ இப்போ நீங்க சிங்கிளா இருந்தாலுமே உங்களுக்கு வேணா அவங்களுக்கு வேணாக்கா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு அவங்க வந்து வேற ஒருத்தரோட ஒய்ஃபா இருக்கும் பொழுது நீங்க உறவுகள் கொள்வதை பற்றி, அது வந்து நம்ம அது தனி டாபிக்ஸு, அது வந்து வேல்யூஸை பற்றியெல்லாம் நம்ம வந்து இப்போ பேசலை. ஆனால் சட்ட சிக்கல்ன்றது இருக்கும். நீங்கள் வந்து உரிமையாக நீங்கள் போய் நிற்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி அவங்களும் உரிமையாக வந்து உங்கள் கூட இருக்க முடியாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னாக்கா அது ஒரு சிக்கலில் போய் முடியும். ஸோ இப்போ அவங்களோட பிள்ளையே நீங்கள் வாரிசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சட்டப்படி நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் சட்ட சிக்கல் வரும். நீங்கள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு பேருமே முறையாக டிவோர்ஸ் வாங்கிட்டு திருமணம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் நான் இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சரியாக ஆகும்னு தோணுச்சுனாக்கா வி வில் கோ இன் டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதில் தவறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் லிமிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கணும். இல்லை மேம், எந்த அதாவது தவறான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. போயிட்டு ஜஸ்ட் அதாவது மீட் பண்ணிட்டு ஓகே, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா எனக்கு ஓகே, அவங்களோட பொண்ணை நான் என் பொண்ணாவே நான் ஏற்றுக்கிறேன். சரி, இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எதுவும் தவறு இல்லை. இப்போ உங்களுக்கு வயசு வந்து இளமையான வயசு, ஸோ தாம்பத்திய ஆசை இருந்தால் கூட அது தவறு கிடையாது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் ஆசை இருந்தாலும் தவறு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு துணையை தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. வீட்டில் அம்மா வந்து வயசானவங்க, நான் இப்போ நான் சென்னைக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணேன்னா கூட அவங்களுக்கு ஒரு துணை வேணும். இங்கே வந்துட்டு அப்பா வந்து வீடு எல்லாமே வாங்கிட்டாரு, நான் போறேன் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு வரணும் கூட அவங்களுக்கு கை இல்லை. அதான் தம்பி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து அந்த பொண்ணு உரிமையாக இருந்து அத்தை மாமான்னு உங்கள் பேரண்ட்ஸை கவனிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை கவனிச்சுக்கிட்டு எல்லாம் செய்யணும்னா அந்த உரிமை அவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னாக்கா எல்லாரும் கேட்பாங்க, யார் இவங்க என்ன ஏதுன்னா. அப்போ நீங்கள் அது சொல்லணும். அடுத்தது வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நாளைக்கு சப்போஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவன் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு சட்ட சிக்கல் வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணோட இது நியாயமாக கூட இருக்கலாம். டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லை, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஒரு சப்போஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு குணங்கெட்டவராக இருக்காரு, ட்ரபிள் பண்ணணும்னு ஒரு நேச்சரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில பேர் அந்த மாதிரி வாழ விட மாட்டாங்க. ஒரு திரைப்படம் கூட எனக்கு ஞாபகம் வருது, பாலச்சந்தரோட படம், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அண்ட் சுஜாதா இவங்க நடித்தது, பெயர் ஞாபகம். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணோட நிலைமை அப்படி தான் இருக்கும். சரி, கணவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒருத்தர் காதல் பண்ண வரும்போது அந்த காதல் நெருங்கி வருது, இவங்க கல்யாணம் பண்ணி போகிறான்ற போது திருப்பி வந்துடுவார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சிச்சுவேஷன் அவர்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, நடைமுறையிலையும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு உங்களை வந்து நீங்கள் நல்லா வாழும்போது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தவறான மனிதர்களாக சொசைட்டி பேசும். இப்போது நான் வந்து உளவியல் ரீதியாக பேசுகிறேன், உளவியலாளர்ன்றதுனால நான் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கல. ஏன்னா நேச்சுரலி இப்போது ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட்டாக போகும்பொழுது அதை ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற போது எல்லாரோட மனசுமே இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால செகண்ட் டைம் நீங்கள் போகும்போது அகெயின் ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் உருவாக்கிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ரைட் நபர், இவர் எனக்கு உற்ற துணையாக இருப்பாங்க, லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிடுங்க.
ரெண்டு பேரும் எப்படியாவது டிவோர்ஸ் இப்போ அவங்க எல்லாமே பிரிஞ்சிட்டு அவங்க எழுதி வாங்கிட்டாங்க அங்க ஊர் இது சிதம்பரத்துல இது வாங்கிட்டாங்க முது கட்ட பஞ்சாயத்து மூலமா ஸ்டேஷன் மூலமா அதான்ப்பா கட்ட பஞ்சாயத்து எல்லாம் எனக்கு எவ்வளவு தூரம் லீகலி வேலிட் தெரியல இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேனா அது எதனா ப்ராப்ளம் வரும்ங்களா அதுதான் நான் சொல்றேன் ரெஜிஸ்டர் பண்ணீங்கனா ப்ராப்ளம் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது எனக்கு சட்ட ரீதியான விஷயம் ஸோ என்னால் ஆத்தென்டிக்காக என்னால் சொல்ல முடியல நீங்கள் ஒரு சட்ட வல்லுநரை பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க சப்போஸ் இந்த மாதிரி அவங்க கட்ட பஞ்சாயத்து வழியாக ரிலீஃப் வாங்கியிருக்காங்க நானும் வந்து லீகலி செப்பரேஷன் வாங்கலை தட் இஸ் டிவோர்ஸ் வாங்கலை ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள் ஏன்னா சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு க்ரைம் மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல ஆ அதான் ஓகேவா ஸோ மற்றபடி வாழ்த்துக்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுங்கள் உங்களோட ரியல் சுச்சுவேஷனை சொல்லுங்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஓகே ஸோ இப்போ இதை மாதிரியான நிறைய கேசஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எது சரி எது தவறு இது நியாயமா தர்மமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம விவாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் வந்து நாம்ளும் வாழணும் மற்றவங்களையும் வாழ விடணும் அதுதான் முக்கியம் அடுத்தது நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய நம்ம விட்டு கொடுக்கணும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லாமே அப்படியே ஜாலியாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இன்னும் நிறைய காலர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு சின்ன இடைக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியுமான்னு ஸோ இதுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து சட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் ஒரு லாயரை கன்சல்ட் நீங்கள் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த சிச்சுவேஷன்னாலே என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி அவங்க வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் தள்ளப்படுறாங்க ஸோ இதில் வந்து இது ஒரு டைனமிக்ஸு ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வலையில் போய் நம்ம மாட்டிடக்கூடாது ஒரு காலர் லைனில் இருக்காங்க சொல்லுங்க ஹலோ வணக்கம் மேடம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கோம் ஓ ஐ அம் சாரி அபவுட் இட் இன்னைக்கு எல்லா காலர்ஸுமே இந்த மாதிரி சிக்கலான திருமணம் இது பத்தியே வருது எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு சரி குழந்தைகள் இருக்காங்களா அவங்கள்ட்ட ஒரு குழந்தை இருக்கு என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு மை காட் இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பிரிஞ்சு வந்தோம் 2 நாள் கழிச்ச அப்புறம் அவங்களை வர சொல்லியிருந்தாங்க என்ன பிரச்சனை இப்ப எனக்கு எங்க வீட்டுல என்னன்னா ரொம்ப நாளா தனியா குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க என் கூட பிறந்தவங்க 2 பேரு என் கூட பிறந்தவங்க 2 பேரு 2 பேருமே சிஸ்டர்ஸ் திருமணம் ஆயிடுச்சா அப்பா மட்டும் தான் இருக்காங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்களா அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ அப்பா நீங்க குழந்தை நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க இல்ல அப்பாவும் இருக்காரு அப்பா வந்து அவர் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கா நான் பெங்களூர்ல இருக்கேன் அவர் தமிழ்நாட்டுல இருக்காரு நான் இங்க வந்து இங்கே பையனை படிக்க வச்சு நான் பெங்களூர்ல இருக்கேன் சோ நீங்களும் உங்க பையனும் தனியா இருக்கீங்க சோ பையனை யார் பாத்துக்கிறாங்க நீங்க ஆபீஸ் போகும்போது நான் காலையில ஆபீஸ் போகும்போது வீட்டுல எனக்கு இப்போதைக்கு அந்த ஆசையே வரல ஆனாலும் என்னோட பையனுக்கு இப்ப வர ரொம்ப எனக்கு இப்போ குழந்தைக்கு நீங்க ஃபைனான்சியலி நீங்க அவங்களுக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஃபைனான்சியலா எது பண்ணாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓகே சோ இப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க பையனுக்கு மட்டும்தான் பையனை படிக்க வைக்கணும் அவனுக்கு இது பண்ணணும் இல்லையா
ஆமா வேற ஒண்ணுமே இல்ல எனக்கு. சரி ரைட். இப்போ இப்போ நீங்க உங்களோட பொருளாதார ரீதியா இப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா சப்போர்ட் பண்ண முடியுமோ முடியாதோன்னு பயமா இருக்கா? தெரியல வந்துட்டு அவங்க இன்னமும் உங்க மனைவின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க பண்றது தவறான ஒரு விஷயம். உங்க மனைவின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு இன்னொருத்தரவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற போது நாளைக்கு வந்து திருப்பி வந்து உங்களை அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்க வந்து டெஃபினட்டா நீங்க ஒரு லாயரை அப்ரோச் பண்ணி நீங்க இதை வந்து ஒரு ரீசனா காமிச்சு இந்த மாதிரி பிட்ரேயல் அடல்ட்ரின்ற ரீசன்ல நீங்க டிவோர்ஸ் அனுப்புங்க, நோட்டீஸ் அனுப்புங்க. நிச்சயமா பொண்ணு கிடைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லபடியா வாழலாம், அது வந்து ஒண்ணுமே தவறு கிடையாது. பட் நாளைக்கு வந்து நீங்கள் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து நான் உங்க மனைவின்னு சொல்லி நின்னாங்கன்னா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எனக்கு 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷமா இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவங்களை பார்த்தது கூட கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், அதை எவிடன்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சட்டத்துல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஐ எம் நாட் ஷுவர். 2 வருஷம் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம, 1 வருஷமே ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காமலே இருந்தாலே அது வந்து டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதையே வந்து நீங்க நிரூபிச்சிட்டீங்கனாலே நீங்க வந்து சட்ட ரீதியா நீங்க டிவோர்ஸ் வாங்கிடலாம். நீங்க லாயரை போய் கன்சல்ட் பண்ணுங்க, லாயரை போய் கன்சல்ட் பண்ணி அட்லீஸ்ட் இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கூட இன்னும் ஒரு 1 இயர்ல நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு இது கொடுத்துட்டு அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணாம அவங்க இந்த மாதிரி உங்க கூட வாழாம காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற பொழுது அது நீங்க எவிடென்ஷியலா ஒரு 1 இயர் அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே நாளைக்கு நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணீங்கன்னா சிக்கல் இல்லாம இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு காலர்ஸ் எல்லாருக்குமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இருக்கிற மேரேஜ் வந்து காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப். இதே நேரத்தில் வந்து அவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு இது வரும்பொழுது எப்படி நகர்ந்து செல்வது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம சொசைட்டியில் இதெல்லாம் ஒரு நல்ல பதிவுகளாக இருக்கு. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நிறைய கேசஸ் இந்த மாதிரி வருது. ஒரு உறவில் இருக்கும் போதே ஒரு இம்பல்சிவிட்டியில் போய் கான்சிக்வன்சஸை யோசிக்காமல் டகால்னு போய் இன்னொருத்தரோட வாழறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மேலை நாடுகளை பற்றி நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அவங்கக்கிட்ட சில நல்ல விஷயம் வந்து எல்லாருமே காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அந்த ப்ராப்ளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது பரவலாக இப்போ நமக்கு என்ன ஒரு செய்தி கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, பொறுமை அப்படிலாம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேயும் ப்ராப்ளம் இருந்தது, பட் என்னென்னா அந்த காலத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம வந்து ஒரு இந்த பந்தம் வந்து வெறும் கணவன் மனைவி மட்டும் கிடையாது, குழந்தைகள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து நான் என் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே மையமாக வச்சு திங்க் பண்ணுறதுனால தான் சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வியூவர், ஒரு காலர் இருக்காங்க லைனில். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க.
எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுதுங்க. சரி. நான் ஒரு தனியார் கம்பெனியில வேலை பாக்குறேன். எங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட்ல நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. சரி. என் வருமானத்தோட ஒரு 4-5 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. சரி. அவங்க வந்து இப்ப எங்க 5 வருஷமாவே எங்களுக்குள்ள வந்து டெய்லி காலையில எந்திரிச்சா படுக்கிற வரைக்கும் டென்ஷனே சண்டையே தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன டம்ளர் எடுத்து வைக்கிறதா இருந்தா கூட அதுல கூட மாறுபட்ட கருத்து வேறுபாடு, ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஒரு சாதாரண சாப்பிடுற விஷயத்துல இருந்து ஒரு டிவி பாக்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே கருத்து வேறுபாடு சண்டை டெய்லி இதே தான் நடந்துட்டு இருக்கோம். பட் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே. பண ரீதியா பிரச்சனை ஒத்து போகாது. பண ரீதியா பிரச்சனை இருக்குமா? என்னங்க? பண விஷயத்துல பிரச்சனை இருக்குமா? இல்ல, பண விஷயத்துல அவ பணம் எல்லாம் கொடுக்க மாட்டான். அவ பாட்டுக்கு அவ மெயின்டைன் பண்ணிடுவா. அவளுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜீப் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ குவார்டர்ஸ்லதான் நான் இருக்கேன். வந்து எந்த எல்லாமே அவன் ஆர்டரின் பேர்ல எல்லாமே நடக்கணும். என்னை அதாவது எப்படி சொல்றதுன்னா, அவ என்ன சொல்றாலும் அவ எல்லாமே ஆபீஸ்ல எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி நானும் கேட்டுட்டு அவளோட இருக்கணுங்கிற. பட் அது நான் அதுக்கும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். பட் அதுவும் என்னால முடியல. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொன்னீங்க? நான் வந்து ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன். சோ இப்ப நீங்க நீங்க குடும்பத்துக்கு செலவு பண்றது உண்டா? நானும் குடும்பத்துக்கு செலவு பண்றேன். நானும் என்னுடைய செலவுகள், என்னோட குடும்பத்துக்கு தேவையான செலவுகள், எங்க அம்மா மதருக்கு தேவையான செலவுகள் இதெல்லாம் நானும் பண்றேன். பட் வந்து இப்ப இந்த காசுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவர் வந்து எந்த விஷயமும் ஒத்தே போக மாட்டேங்குது. சாதாரணமான விஷயமே ஒத்து போக மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் டைவர்ஸ் பண்றவங்களும் அட்வொகேட் கிட்ட போனாலும் அட்வொகேட்டும் என்ன சொல்றாங்க, வந்து இல்ல உங்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் நீங்க போட்டாலும் மறுபடியும் நீங்க சேர்ந்து வாழ்றன்ற அந்த மாதிரி தான் வரீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி அப்பீல் பண்ணி கடைசியில சேர்ந்து வாழ்ற மாதிரி கவுன்சிலிங் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே வந்து எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒத்து போகாது. ஒரு செப்பல், ஒரு ஒரு வீட்டுல ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒத்து போகாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவிர இந்த ஒரு விஷயம் இது எப்படி டேக்கல் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அவங்கவுங்க லைஃப பாத்துக்கலாம் அப்படிங்கறதா, இல்ல கொஞ்சம் சரி பண்ணி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல இது எப்படி என்னுடைய மனைவி என் பக்கம் கொண்டு வர்றதுன்னு. இன்னொன்னு, அவங்க ஃபேமிலிக்கு அவளுடைய வருமானத்தை ஃபுல்லா செலவு பண்றான். அவங்க ஃபேமிலிக்கு அப்படியே கொடுத்துருவா கிட்டத்தட்ட சொல்லணும்னா. அவங்க ஃபேமிலி அவ்வளவு நம்பிதான் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஹலோ, எத்தனை பிள்ளைங்க? இப்ப குழந்தைங்க இல்ல. சோ அப்ப நீங்க உங்க மனைவி உங்க அம்மா கூட இருக்காங்கல? ஆ, எங்க அம்மாவும் கூட இல்ல, நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. நடுவுல 1 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். சரி, இப்ப உங்க மனைவி என்ன சொல்றாங்க? உங்க மனைவி மறுபடி சேர்த்து வச்சாங்க. சரி, உங்க மனைவியோட அபிப்ராயம் என்ன? உங்க மனைவியோட அபிப்ராயம் என்ன அப்படின்னா, அவளை எதுவுமே கேட்க கூடாது. அவள் இஷ்டத்துக்கு தான் இருப்பா. அவளை வந்து அவள் இஷ்டத்துக்குன்னா தவறாக இல்லை, நல்ல லேடி, ரொம்ப நேர்மையான ஆபீஸ்லேயும் ரொம்ப நேர்மையான அதிகாரி, நேர்மையாக தான் இருப்பா. தவறான ஒரு போக்கு அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப பிடிவாதம், ரொம்ப தான் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரிதான் இருக்கணும். ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே அது. ஆனா எப்படி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் எங்களுக்கு ஒத்து போகுதுன்னு அது எனக்கே இன்னும் அது புரியல. அது மட்டும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, இப்போ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப், இப்ப நீங்க வந்து யூ ஃபீல் தட் யூ ஆர் அபியூஸ்ட் இல்லையா? இப்ப உங்களை வந்து அவங்க வந்து மரியாதை குறைவா நடத்துறாங்க. மரியாதை குறைவா நடத்துறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, என் பேச்சு எதுவுமே கேக்குறதே இல்ல. அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனை. சோ இது வந்து நான் என்ன சொல்றேனோ அத கேக்குறது இல்ல. நான் நீ சொல்றது, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேளு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நீ மட்டும் போயிட்டு தான் கூப்பிடாத. எங்க வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, நான் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு டென்ஷன் பிபி அதிகமாயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் நீ ஜஸ்ட் வந்து தலை கட்டிட்டு போன நீ நான் வந்து பிரஷர் பண்ணவே இல்லை. லவ் மேரேஜா உங்களது? என்னங்க லவ் மேரேஜா? ஆ, லவ் மேரேஜ் அதான்.
சரிங்க. இப்ப இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் இது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்க பர்சனாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, லைக் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னாக்க, உங்களுக்கு மன வலிமை இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் டிவோர்ஸ். யூ நீ நாட் ஒர்க் அவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வயசு என்ன சொன்னீங்க? பிறந்தா வந்து இது மாறுறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அது மாறுமான்னு எனக்கு இல்லை 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 குணம் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. சரி, நான் முடிச்சிடுறேன் என்னோட அபிப்பிராயம், நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்ல திருப்தியாக, நல்ல நம்ம வந்து ஒரு முழுமையாக பயனுள்ளதாக வாழணும், சரியா? ஒரு இலக்குகள் வைத்து நம்ம இலக்குகளுக்கு நம்மளை வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க அந்த மாதிரி இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும், உட்காந்து பேசும்போது நல்லா இருக்கணும், ஒரு அன்பு கேர் இதெல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் நார்மலாக எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒன்று. ஒரு சமயம் உங்களுக்கு குழந்தை இல்லாததுனால கூட நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்றது ஒரு உண்மையானது காரணமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வராமல் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து செகண்ட் தாட்டே வரக்கூடாது. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை போட்டு மிதித்தாலும் சரி அடித்தாலும் சரி, எனக்கு இப்போ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரண்டராவது இருக்கணும், சரியா? அந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா அப்போ வந்து சண்டையோ சச்சரவோ அப்போ குழந்தை பிறந்தா கூட ஏதோ ஓடிடும். பட் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஆஃப் டவுட் வந்துருச்சுனாலே அப்போ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேரேஜ் கவுன்சிலரை பாருங்கள். மேரேஜ் கவுன்சிலரை பார்த்து அவங்களோட அபிப்பிராயம்னு ஒன்று அதுவும் இருக்குது, சரியா? அதுவும் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சாக்கா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் விலகிடலாமே, விலகிட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பார்ட்னர் தேடிக்கலாம். செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி, செக்ஷுவல் ஹாப்பினஸ்ன்றது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டாக்கா அது நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் செக்ஷுவலி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு வேலிட் க்வெஸ்சன் தான். ஏன்னா குழந்தைகள் இல்லைங்கிற போது யூ ஆர் ஃப்ரீ. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட உட்காந்து பேசுங்க, ஒரு மேரேஜ் கவுன்சிலரை பாருங்க, தென் வி வில் சி, சரியா? இப்போ பார்க்குறோம் தொடர்ந்து வந்து சிக்கலான குடும்ப உறவில் இருக்கிறவங்களே கால் பண்ணுறாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு, நானும் பார்க்குறேன் இந்த காதோடு தான் நான் பேசுவேன்ல, ஒரு காலர் என்ன ஃபஸ்ட்டு வராங்களோ அதே மாதிரி தான் தொடர்ந்து காலர்ஸ் வராங்க. காதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியில் பல வியூவர்ஸ் வந்து நமக்கு அவங்களோட வாழ்க்கையில் நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களோட கருத்து, எங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து மனநோய் மருத்துவர்கிட்ட போகணுமா, இல்லை ஆலோசனைக்கு போகணுமா, இல்லை சட்ட ரீதியான விஷயமா, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசி இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் பல விதமாக குழப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதுக்காக தான் உங்களோட தோழியாக நான் வந்து உளவியல் ஆலோசகராக நான் இருந்தாலும் உங்களோட தோழியாக ஒரு கன்சல்டேஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களோட கருத்துக்கள் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, பல பேர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வியாக மட்டும் இல்லாமல் ஒரு நீங்கள் ஒரு நபராக, சமூக நபராக என்ன மாதிரி தீர்வுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கூட தயவு செஞ்சு நீங்கள் பகிர்ந்துக்குங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம், மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் அனுப்பலாம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளரும் பொழுது அவங்களுடைய அந்த பண்பியல் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கவனித்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா முக்கால்வாசி வந்து நிறைய பிஹேவியர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் கற்றுக்குறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போது பிள்ளைகளுக்கு வந்து அறிமுகமாகிற பல அனுபவங்கள் வந்து அந்த குடும்பத்திலேருந்து தான் வருது. ஒரு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இமோஷன்ஸில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து
நாம் கற்றுக்கொள்வது தான், பிறவியிலே வருவது கிடையாது. இதை தான் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஒரு விஷயந்தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாம் நிறைய. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம். இந்த எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு மேடம். சரி. எங்க வீட்டுக்காரு கூலி வேலை தான், எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு மேடம். ஒரு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி. அவங்க நல்ல பையன் சொல்லி விசாரிச்சுதான் கொடுத்தோம். ப்ரொஃபஸரா அந்த பையன். சரி. எம்ஃபில் படிச்சிருக்கேன். எங்க பொண்ணு எம்காம் பண்ணிருக்குது. வேலைக்கு போறாங்களா உங்க பொண்ணு? எங்க பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு, அந்த பையனும் வேலைக்கு போறாங்க. சரி. காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்க பொண்ணு சும்மா சாதாரண ஸ்கூல்ல ஏதோ ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் பண்ணுச்சு. சரி. பிரச்சனை என்ன? பிரச்சனைனா அந்த கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் பாதம் இங்க இருந்து பணியார கூட அனுப்பிச்சு விட்டான். அங்க போய் நல்லாதான் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஒரு வாரம் போன் பண்ணலாம். அந்த பையன் ஒரு 5 வருஷமா ஒரு பொண்ணோட இருந்திருக்க பையன். ஒரு பொண்ணோட இருந்திருக்கானா, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு இருந்திருக்கானா, எப்படி அவங்க உறவு எப்படி இருந்திருக்கு? அது காலேஜ்லயே HOD அந்த பொண்ணு, அது கல்யாணம் ஆகாத பொண்ணு. இந்த பையன் அது இந்த பையனோட அது அந்த பையன் கொஞ்சம் ஜாதி வேற பொண்ணு, நாங்க கொஞ்சம் கிறிஸ்டின், அந்த பொண்ணு வேற நாயக்கர் வீட்டு பொண்ணா. அது அப்படியே பழகிக்கிட்டே அந்த பொண்ணுக்கும் 35 வயசு, இந்த பையனுக்கும் 35 வயசு, ஒரே ஏஜ் தான். அது 5 வருஷமா இருக்குது. ஆனா எங்கள்கிட்ட எதுவும் சொல்லல, சும்மா எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப உங்க மாப்பிள்ள வந்து பழகிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரா உங்க மாப்பிள்ள? ஆமாங்க மேடம். இப்ப அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணு, குடும்பத்துக்கே எல்லாத்துக்கும் தெரியும், வரப்போக இருந்திருக்கு அந்த பொண்ணு. குடுத்தனமே நடத்திருக்காங்கல்ல? ஆமா, வீட்டுக்கு வரப்போக இருந்திருக்குது. இந்த பையனும் வெளியில ரூம் எல்லாம் எடுத்து வெளியில மாசுக்கு ஒரு ட்ரிப் போகும் வரும் போல இருக்கு. அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குது. சரி, இப்ப பிரச்சனை என்ன சொல்லுங்க? இப்ப அந்த நாங்க போலீஸுக்கு போனோம் மேடம். எதுக்கு எதுக்கு போலீஸ் பண்ணீங்க? இப்படி அந்த பொண்ணு அந்த வீட்டுல அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சம்மதிச்சு இரு அப்படிங்கறது மாதிரி பேசியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது பொண்ணு கிட்ட. இப்ப உங்க மாப்பிள்ள யார் கூட இருக்காரு? உங்க பொண்ணோட இருக்காரா இல்ல அந்த பொண்ணோட இருக்காரா? அந்த பொண்ணுகிட்டயும் போறது, இங்க வீட்டுக்கும் வர்றது. சோ அப்ப அந்த பொண்ணு வந்து விட மாட்டேங்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுனாக்க, நீ என் கூடயும் உறவுல இருக்கணும், நீ வேணா உன் மனைவியே வச்சுக்கோன்னு சொல்லுதா? அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உங்க மாப்பிள்ள அமௌண்ட் கொடுங்கன்னு என் பொண்ணு கிட்ட போன் பண்ணி மிரட்டி இருக்குது. ஏன் அந்த பொண்ணு தான் சம்பாதிக்குதே, அப்புறம் ஏன் பணம் கேக்குது? என்னன்னு ஒன்னும் தெரியல. எங்க பொண்ணு சொல்ல மாட்டேங்குது, எல்லாரும் மிரட்டி இருக்கிறாங்க. எங்க பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்தல. சரி, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சரி நல்லா இருக்கு, போன் பண்ணா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுது. அப்படியே சால்வ் பண்ணிக்கலாமே நினைச்சுட்டா ஒன்னொன்னு. உங்க மாப்பிள்ள என்ன சொல்றாருமா? உங்க மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அவரு எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன பேசுறது, கட்டி கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க கிட்ட சொல்றது இல்ல, உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருப்பாருல்ல. அவரோட பொண்ணு கிட்ட தான் சொன்னா. அது வந்து அது முதல்ல பழக்கம் இருந்துச்சு. இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிறேன், இல்லட்டுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துட்டா நான் போனேன், என்னை கண்டிஷன் பண்ணாத, உனக்கு தேவை உள்ளதெல்லாம் நான் வீட்டுக்கு எல்லாம் செஞ்சிடறேன். சரி, இப்ப உங்க பொண்ணு என்ன முடிவு பண்ணிருக்கா? பொண்ணு என்ன சாக போறேன்ட்டு போயிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்னும் தெரியப்படுத்தல. அப்புறமேட்டு பக்கத்துல ஓடி போய் சொல்லி அவங்க எனக்கு போன் பண்ணி நான் அப்புறம் போனேன் ஒரு 15 நாள் சென்று. சரி, இப்போ உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க? எங்க பொண்ணு அதான் வேணாம்னு சொல்லிருச்சு. நாங்களும் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணா அது சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பையன் சொன்னுச்சு. சரி, பொண்ணுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நீ நேரா கேளு, அந்த பொண்ணுலாம் வர சொல்லு. இல்ல, நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன், இனிமேட்டு நான் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அங்க சொன்ன பையன். அங்க எல்லாம் என் பொண்ணு இருக்காது, இங்கிட்டு வந்தா இருக்கட்டும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்படி நான் ஒரு தை மாசம் வந்து நான் வீடு பார்த்து நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்த பையன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இல்ல, பேச்சு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணோட சுத்திக்கிட்டே இருந்த இருக்கிற பையன். நாங்க என்ன போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் நாங்க சொல்லல. எழுதி கொடுத்துட்டு வந்ததோட இருக்குது மேடம். எங்க பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்த மெனிக்கை இருக்குது, நாங்களும் அந்த ஸ்டெப் ஒன்னு எடுக்கவே இல்லை.
நாங்க வந்து எதுவும் அப்படிலாம் வெளியே போய் தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டா அடிதடி வருனா அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல மேடம். அப்படியே நாங்க ஒதுங்கி இருந்துகிட்டோம். எங்க புள்ள வாழ்க்கை இப்படி ஏமாத்தலாங்க மேடம். ஒரே ஒரு புள்ள, பசங்க மூணு பசங்க, மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்து ஒரு நடத்தக்கிட்ட பையனுக்கு இப்படி போய் இப்படி ஏமாத்தலாம் மேடம். ரொம்ப வருத்தமா இருக்குமா? இப்போ இந்த சமயத்துலதான் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க வந்து உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுடைய நடவடிக்கைய கண்காணிங்க. ஓகே, உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து உண்மையாக நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்காதீங்க, நீங்களே வந்து கண்டுபிடிங்க. லைக் எல்லா இடத்துலயும் விசாரிங்க. தட் இஸ், இப்போ வந்து காலேஜில் பழகியிருக்காங்க, காலேஜில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அப்போ நிச்சயமாக அது பல பேர் அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது அவங்க வந்து ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எவிடன்ஸ் வந்து இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மகளுக்கு வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நடத்த கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் வந்து வாழறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து பணம் காசு இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறா இல்லையா? இப்போ வேலைக்கு போகாமல் இருந்தாக்கா நம்ம ஒருத்தரை பொருளாதார ரீதியாக சார்ந்து இருக்கோம்னாக்கா அப்போ நம்ம வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்தது குழந்தைகள் இருந்ததுன்னா அது இன்னொரு சிக்கல். ஸோ இப்போ வந்து இன்னமும் உங்கள் பொண்ணு வந்து தனி ஆள் தான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் அவள் வந்து பெருசான இழப்புகள் இல்லை. ஒரு நபர் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவர் சரி கிடையாது. ஸோ இப்போ இதுதான் சிக்கல். இப்போ இதை வந்து அவர் சரி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். அடுத்தது உங்கள் பொண்ணோட டெசிஷன் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பொண்ணோட சகிப்புத்தன்மை எப்படி இருக்குது அவங்களோட இது தான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்புறம் அதை பொறுத்து தான் அவங்க தான் டிசைட் பண்ணணுமா. இந்த ஒரு மாதிரி சிக்கலான கேஸ். சரியா? சரி, அந்த நேயரோட தொடர்பு இல்லை. அதாவது இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து இன்னும் எதிர்காலத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆண்கள் வந்து ஒரு உறவில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணுக்கு ஆசைப்படுறது. ஸோ இதை பார்க்கும்போது என்னன்னாக்கா இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் ஒரு பொய் தானோன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கும் போல இருக்குது. ஒரு நபர் போகாதுன்னு. ஏன்னா இன்னைக்கு வர காலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட உறவு இன்னொருத்தரோட உறவு இப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால தான். சரி நேயர்களே, இந்த உறவு சம்பந்தமான சிக்கல், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம். இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென், சில் அவுட் அண்ட் ஸ்டே குட். பாய் பாய்.